காய்ச்சல் பாண்டிச்சேரியில குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இன்றிலிருந்து 10 நாளைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் குழந்தைகளை வந்து அவங்க பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் வைக்கிற கோரிக்கை என்ன என்றால், ஒரு 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாரும் பூஸ்டர் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இது வெயிலாகவும் இருக்கு, அதனால வெயிலையும் நம்ம மத்தியானம் கொஞ்சம் அதிகமாக வெளியே போறதை தவிர்க்கணும். வெயில் நேரத்தில் எப்போவுமே நோய் பரவலும் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நாம் எல்லாருமே வெளியே வரும்போது கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒருவேளை நமக்கு வந்து சளி காய்ச்சல் தொல்லைகள் இருந்தால் அதில் வீட்டில் இருக்கிறது நல்லது. நம்ம முகக்கவசம் அணிந்து கொள்வதும் நல்லது. ஆக மறுபடியும் நம்ம கொஞ்சம் மொதல் கட்டுப்பாடு எப்படி இருந்தோமோ இப்போ கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் திருப்பி அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும்ன்றது எனது கருத்து. தெரியலையப்பா, நான் புதுச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி தான் சொல்ல முடியும். அது இங்கே உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் அதை பார்த்து கொள்வார் என்பது தான். அங்கே இங்கே காய்ச்சல் எப்படி இருக்குது, இங்கே வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அங்கே வந்து எங்களுக்கு குழந்தைகள் அதிகமாக மருத்துவமனைக்கு வர ஆரம்பித்தார்கள். இல்லை, குழந்தைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழகத்தில் அதோட இன்சிடென்ஸ் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ, அதெல்லாம் பார்த்துட்டு முடிவு செய்வார்கள் என்பது எனது கருத்து. ஏன்னா நான் சொன்னேன்னா அப்புறம் உங்கள் வேலையை உங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியதான்னு கேட்டுருவாங்க. அதனால சொல்கிறேன். இல்லை, உயரமான சிலைக்கு ஒரு உதாரணமாக மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை இருக்கிறது. அந்த சிலை வைக்கும்பொழுது பல விமர்சனங்கள் வந்தா கூட இன்னைக்கு அந்த சிலையை எல்லாரும் ஒரு முறை போய் பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் நான் சொன்ன மாதிரி 7 கிலோமீட்டருக்கு தெரிகிறது மட்டும் இல்லை, அதை சுற்றி பழங்குடி மக்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமல்ல அது எவ்வளவு நமக்கு வந்து வருமானத்தை ஈட்டி தருகிறது என்பதையும் நம்ம பார்க்கணும். அதனால ஒரு இன்ஜினியரிங் மார்வல் இன்றைக்கு இவங்களெல்லாம் வச்சுட்டு சொல்றேன், நம்ம நாட்டில் உள்ள உலகத்திலே உள்ள இன்ஜினியரிங் மார்வலுக்கு மிக முன்னுதாரணமாக இருப்பது மரியாதைக்குரிய வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலை. ஆக அப்படி உயரமான சிலைகள் வர வர நம்ம உயரமா எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு, அதனால இங்க பேனா வைக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கிறது என்பதைத்தான். ஆக கலைஞர் அவர்கள் உயரமான எண்ணம் உள்ளவர்கள் தான். அவர் பேனா நிச்சயமாக பல பேர் உயரத்துக்கு கொண்டு வந்தது என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா பேனாவை வச்சுதான் அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதும் இல்லை. அவர் எழுத்துக்கள் தான் அவருக்கு அடையாளம். ஆக எழுத்துக்களை அதிகம் படிக்க 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 அவருக்கு அடையாளம் கொடுக்குமே தவிர வெறும் பேனா சிலை மட்டும் அடையாளமா இருக்கும்னு நான் நினைக்கல. அவ்வளவு உடனே அதை எப்படி கொண்டு போயிடாதுங்க. அவரோட எழுத்துக்கள் படிப்பதற்கு இளைஞர்களுக்கு படிக்க 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 தான் அது உயர்வை தரும். வெறும் பேனா சிலை மட்டுமே உயரை தரும்னு நான் நினைக்கல அப்படின்னு. இல்ல இல்ல, பேனா வைக்கலாம், பட் என்ன பொறுத்த மட்டும் கலைஞருக்கு அந்த பேனா வச்சுதான் கலைஞரோட எழுத்து திறமையை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்று இல்லை. அது வந்து ஒருவேளை இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் மார்வல் நம்மளுக்கு தெரியறதுக்கு இருக்கலாம். ஆனால் கலைஞரின் எழுத்துக்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுது. சிலையாக இருப்பதை விட எழுத்துக்கள் அதிகமாக வழிகாட்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்க வேண்டியதுதான். சுற்றுச்சூழல் எல்லாம் பார்க்கணும். கடல்ல வைக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக உடனே தமிழிசை பேனா வைப்பதற்கு எதிர்ப்பு அப்படின்னு போடுவீங்க. நான் எனது கருத்தை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, அவருடைய எழுத்துக்கள் பேனா சிலை வைத்துதான் கலைஞரின் எழுத்துக்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதில்லை. அவர் ஒவ்வொரு எழுத்தும் மதிக்கப்பட வேண்டியதுதான் என்பது எனக்கு. நான் வேற கொள்கை உடையவளாக இருந்தாலும் என்றுமே கலைஞரின் எழுத்துக்கள் மீது எனக்கு மரியாதை உண்டு என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்.